வணக்கம் நண்பா, நான் உங்க பரத். நீங்க பார்த்துருக்க சேனல் பேடிஎம் பண்ணு. இந்த வீடியோல நம்ம பேடிஎம் ஏர்னிங் ஒரு சிறந்த வெப்சைட் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல உங்களோட லேப்டாப்லேயோ மொபைல்லேயோ உள்ள ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா onceshelp.com அப்படிங்கிற டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த வெப்சைட்க்கான லிங்க் ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறமா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய யூசர் நேம், எந்த நேமில் உங்கள் யூசர் நேம் வரணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய மெயில் ஐடி, ஜிமெயில் ஐடி ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய பாஸ்வேர்ட் அதையே திருப்பி போட்டுட்டு கீழே ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் ஆப்பர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஒரு அக்கௌண்ட் ஹஸ் பின் கிரியேட்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டும். ஸோ இதில் நீங்கள் எந்த மெயில் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அதையும், எந்த பாஸ்வேர்ட் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அதையும் கிளிக் கொடுத்துட்டு ரிமெம்பர் பி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்துங்க. அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் தடவை வர்றப்ப லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்காது, ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட டேஷ்போர்டுக்கு வந்துடும். இதுதான் உங்களுடைய டேஷ்போர்ட், அதாவது ஹோம் பேஜ்னு சொல்லலாம். ஸோ இதில் தான் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணி எவ்வளோ, நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இதில் தான் இருக்கும். ஸோ இந்த ஒர்க்கை பற்றி நான் சொல்லிடுறேன். நீங்கள் பெருசாக டாஸ்க் பார்க்கணும், இன்ஸ்டால் பண்ணணும், ஆட் பார்க்கணும், ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற இதுவே கிடையாது. நீங்கள் எதுனா ஒரு வெப்சைட்டோட லிங்கோ இமேஜோ எதுனா ஒன்று நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கோ ஷேர் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதை ஜஸ்ட் தூக்கிட்டு வந்து இதில் போட்டுட்டு இதில் ஒரு லிங்க் உங்களுக்காக தருவாங்க. இந்த லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிட்டா போதும், அவங்க பார்க்கறத மூலயமாவே உங்களுக்கு மணி கிடைக்கும். ஸோ இதை ரெஃபர் பண்ணுறதெல்லாம் என்ன பிரயோஜனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெஃபர் பண்ணவங்க ஏர்ன் பண்ணுற மணிலேருந்து 20% உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அவங்கள்ட்டேருந்து வாங்கி தர மாட்டாங்க, அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு அவங்களோட மணிலேருந்து 20% அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்காக டெபிட் பண்ணப்படும். ஸோ இதனோட லிங்க்கும் இதில் இருக்குது. நீங்கள் இதை காப்பி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ரெஃபரலுக்கான லிங்க்கும், ரெஃபரலுக்கான உங்களோட ஏர்னிங்கும் உங்களுக்கு ஏர்ன் ஆகிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். லெஃப்ட் சைடில் செட் அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், நேம், ஸோ இதில் வித்ட்ரா ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேபால், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், பேடிஎம், பேடிஎம் பேங்க்கு, மொபைல் ரீசார்ஜ் அப்படின்னு ஏக்கப்பட்டது கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட நேமு, அட்ரஸ்ஸு, சிட்டி எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஃபோன் நம்பர் உங்களுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த ஏதோ ஒரு ஃபோன் நம்பர் எதை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம், இந்த இந்த செக்ஷனில் எதை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எதில் நீங்கள் ரீடிம் பண்ண மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. வித்ட்ரா அக்கௌண்ட் கீழே கொடுத்துருப்பாங்க, இதில் தான் நீங்கள் வந்து பேடிஎம்னா பேடிஎமோட நம்பர், ஜிமெயில்னா அது கூகுள் பேனா கூகுள் பேயோட நம்பர், பேபால்னா பேபாலோட ஜிமெயில் ஐடி, அந்த மாதிரியான ஆப்ஷன், அந்த மாதிரி ஐட்டம் கொடுத்துட்டு கீழே சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோம்னா ப்ரொஃபைல் எல்லாம் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு காட்டிடும். ஸோ நீங்கள் பேடிஎம் பார்த்தீங்கன்னா மினிமம் $1 தான் ரேடியம், அதாவது 60 ரூபாய் தான். ஸோ இது வரைக்கும் இந்த வெப்சைட்ல எதுவும் அந்த மாதிரி கிடையாது. இருந்திருந்தாலும் ஒன் வியூக்கு அதிக காசு தரலை எந்த விதமே. ஸோ இதில் எப்படி நம்ம லிங்க்கை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். வெப்சைட்ல டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதில் குயிக் கிளிக், ஷார்ட் கிளிக், மாஸ் லிங்கர், மாஸ் லிங்கர் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்னத்தை ஷேர் பண்ணணுமோ அந்த அதனோட வெப்சைட் லிங்க்கை யூஆர்எல் காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க்கை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு கீழே ஷார்ட்னுங்கிற ஆப்ஷன் இருக்கு, அது கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கான இந்த ஒரு நியூ லிங்க் ஒன்று அதுவாக கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த லிங்க்கை தான் நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி காட்டுறேன். ஸ்டேட்டஸுக்கு போயிட்டு இல்லை மை ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்டஸை பார்க்குறவங்களுக்கு பார்க்குற வியூஸ்க்கு உங்களுக்கு மணி கிடைக்கும். ஸோ இது அவங்க கிளிக் பண்ணால் எப்படி வரும் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு
காட்டிடுறேன். அவங்க கிளிக் பண்ண அப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படிங்கிற ஒரு வெரிஃபிகேஷன் கேட்கும். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி செக் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் அ ரோபோட் செக் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சர்வே ஒன்று வரும். இதில் வந்து பைசைக்கிள் எங்கே இருக்குது கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அதெல்லாம் அந்த இமேஜில் கிளிக் பண்ணிவிட்டு பைசைக்கிள் இல்லைன்னு ஓகே கொடுத்துடலாம். கீழே வெரிஃபை கொடுத்துருங்க. வெரிஃபை கொடுத்தப்பமா அது ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகிடும். ஸோ கீழே கடைசியில் தள்ளிட்டு வந்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ கடைசியில் எடுத்துகிட்டு வந்தீங்க பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் ஒரு 12 seconds மேபி 13 seconds ஓடும். ஸோ அந்த செகண்ட்ஸ் 2 hour வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுக்காக தான் உங்களுக்கு மணி தராங்க. இந்த வெப்சைட்டில் உள்ள ஆடுக்காகவும் உங்களுக்காக மணி தராங்க. ஸோ செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா கீழே கெட் லிங்க் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். செலக்ட் கிளிக் பண்ணிக்கணுன்னே நீங்கள் உங்களுக்கு வேறு பேஜுக்கு போயிடும். அது வந்து ஆடோட பேஜ். ஸோ அந்த அந்த பேஜுக்குள்ளே உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் மணி கிடைக்குது. ஸோ அந்த பேஜை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு பேக் மறுபடியும் பழைய பேஜுக்கே வந்துடுங்க. ஸோ அந்த பழைய பேஜ் தான் நமக்கு ஓப்பன் பண்ணதுனால அது ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க் தான் அந்த மாதிரி வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு மணி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான மணி அதாவது $1 ஏன் ஆகின உடனே நீங்கள் வித்ட்ரா செஞ்சுக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் வித்ட்ரா கிடைக்கும். 24 hours வித்ட்ரா வீடியோ எதுக்காக அந்த லிங்க் எதுக்காக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் இதில் எதுவுமே யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணலாம். ஆனால் பட் பார்க்குறவங்களால அது டைம் அந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த குரூப்பில் இதை பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். நீங்கள் ஒரு அங்கே உள்ள மெம்பர்ஸ் வந்து உங்களுக்காக ஹெல்ப் பண்ணாங்க, நீங்களும் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும். ஸோ இதுதான். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்குக்காக இதை நீங்கள் சென்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதனால் உங்களுக்கு காப்பிரைட்ஸ் இஷ்யூ எதுவுமே வராது, அது வீடியோவுக்கு வராது இல்லைன்னு இல்லை லிங்க்குக்கு வராது. ஸோ இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தால் தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய் பாய்.